தமிழனுடைய வரலாறு கிமு 50,000 ஆண்டுகளில் தொடங்குகிறது என்று பாவாணர் கூறிய அந்த கருத்தை ஒட்டி உங்களுக்கு சிறிய குறிப்பு. இந்த உலகம், உலக வரலாறு, பேரண்டம், அண்டம், இவையெல்லாம் தோன்றியதை பற்றி இன்றைக்கு என்ன அறிவியல் கூறுகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஏறக்குறைய 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருவானது என்று அறிவியல் சொல்கிறது. இந்த உலகம் உருவான போது அது ஒரே கண்டமாக இருந்தது. பின்னர் ஏற்பட்ட அந்த இயற்கையினுடைய மாறுபாடுகளால இடையிலே கடல் புகுந்து அதை இரு பெரும் கண்டங்களாக உருவாக்கி, அந்த அதனுடைய வடபகுதி லாரேஷியா என்றும் தென்பகுதி கோண்டுவானா என்றும் அழைக்கப்பட்டது. இவையெல்லாம் அறிவியலாக சொல்லுகின்ற கருத்துக்கள். இந்த தென்பகுதியில் அமைந்திருந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமைந்திருந்த அந்த கோண்டுவானா என்ற கண்டம் பல கோடி ஆண்டுகளாக பல்வேறு இயற்கை சீற்றங்களின் காரணமாக பல நாடுகளாக பிரிந்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் அந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம், அந்த வரைபடத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் வெட்டி அதை ஒன்றாக இணைத்து பார்ப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் ஒரு கண்டமாக உருவாகும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய அந்த வளைந்த பகுதியை பார்த்திருப்பீர்கள். அந்த வளைந்த பகுதியை தென்னமெரிக்காவோடு சரியாக இணைக்கலாம். இப்படி இந்த கோண்டுவானா என்ற கண்டம் உடைந்து சிதறி பல நாடுகளாக பிரிந்ததை பற்றிய ஒரு கருத்து ஏறக்குறைய 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே அறிவியலாளர்கள்ட்ட இல்லை. 1924 வெகனர் என்ற ஒரு அறிவியல் ஆய்வாளர் நிலத்திற்கடியே தட்டுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன, அந்த நெருப்பு குழம்பின் மேல் தட்டுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன, இந்த தட்டுகளுடைய அசைவினால்தான் இயற்கையிலே எரிமலை வெடிப்புகள், நில அதிர்வுகள், வாழி பேரலைகள் இவையெல்லாம் உருவாகின்றன என்ற ஒரு கருத்தை சொன்னார். முதன் முதல்ல அவர் தான் சொன்னார். அதை அப்பொழுது இருந்து அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெகனர் தியரி என்று பெயர் அதற்கு. அதற்கு பிறகு அந்த தட்டுகளை எல்லாம் அவர் டெக்டானிக் பிளேட்ஸ் என்று அவர் பெயர் வைத்தார். கண்டங்கள் எவ்வாறு பிரிகின்றன என்ற கருத்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கொள்கையில் விளக்கப்பட்டது. ஏறக்குறைய இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட அறிஞர்கள் 1962 இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட், டெக்டானிக் பிளேட்ஸ், மூமெண்ட்ஸ் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் இவையெல்லாம் உண்மை என்ற அளவில் ஏற்றுக்கொண்டு இந்த உலகம், உலகில் உள்ள நாடுகள் சிதைந்து விரண்டு பல்வேறு நாடுகளாக பிரிந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இது அறிவியல் கூறுகின்ற செய்தி. இந்த கோண்டுவானா கண்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் குமரிக்கண்டம் இருந்தது. குமரிக்கண்டம் என்பதுதான் தமிழனுடைய தாய்நிலம். இந்த கருத்தை சங்க இலக்கியங்களும் திரையனா ரகப்பொருள் மற்றும் பிற்கால இலக்கியங்கள் எல்லாம் அதை பற்றி குறிப்பிட்டு சொல்கின்றன. இந்த இடைக்காலத்திலே 1920-30களில் தேவரைய பாவாணர் இந்த குமரிக்கண்ட கொள்கையை வலியுறுத்தி ஒரு ஆய்வுக் கட்டுரையை சென்னை பல்கலைக்கழகத்தில் அனுப்பிய போது இது ஆய்வுக்கு தகுதியற்ற கட்டுரை என்று திருப்பி அனுப்பப்பட்டது.
Tamil arigale ini parade, kumari kandam in badu or kapani kandam. Tamil arigal tangkal berway wierti kulo dar kaga solla padengra, uru bunma yatra seidi, yatra lama amratme si ondar gelidi ondar. Anar bawaan kadesi varile, anda kumari kandam poli pati nendra. அவருக்கு பிறகு அந்த பள்ளி பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. தமிழ் அறிஞர்களிலே பல பேர் அதை நிறுவுவதற்கான சான்றுகள் இல்லை. ஆகவே இதை ஒரு கற்பனை கண்டம் என்றுதான் நாம் கூற வேண்டும் என்ற அளவிலே அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். இந்த பாவாடருடைய குமரி கண்ட கொள்கை என்னை வெகுவாக தொட்டது. இதனுடைய உண்மைகளை அறிய வேண்டும், இதற்கு வரலாற்று தொடர்பான சான்றுகளை அளிக்க வேண்டும், அறிவியல் தொடர்பான சான்றுகளை கொடுத்து நிறுவ வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக அதற்கான சான்றுகளை எல்லாம் நான் தேடி அழைத்தேன். தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரையில சங்க இலக்கியங்களை பற்றி பேசுவார்கள், புகாப்பேத்தில் பேசுவார்கள், பிற்கால பக்தி இலக்கியங்களை பேசுவார்கள், அதற்கு விளக்கம் தருவார்கள், அறிவியலை பற்றி பேச மாட்டார்கள், வரலாற்றை பற்றி பேச மாட்டார்கள், இன்னும் நிலவியல், புவியியல், ஆழ்கடலியல் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்ப இருக்கிற தமிழறிஞர்களுக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழறிஞர்களுக்கு அத்தனையும் தெரிந்திருந்தது. அக்காலத்து சங்ககால புலவர்கள் எல்லாம் அனைத்து துறையிலும் அறிவியல் அறிவியல் துறை உள்ளிட்ட அனைத்து துறையிலும் அறிஞர்களாக இருந்தாங்க. அவர்கள் எழுதி வைத்ததை சரியாக புரிந்து கொள்ளாமல் இடையில ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால தமிழருடைய நிலைமை மிக மிக தாழ்வான ஒரு நிலைக்கு வந்தது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இப்ப இந்த கோண்டுவானா கண்டம் உடைந்த போது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தென்னிந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் உருவாகின. மடகாஸ்கர், லட்சத்தீவுகள், மாலத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு, இது போன்ற சிறு சிறு தீவுகள் எல்லாம் ஏறக்குறைய 20,000 ஆண்டுகளுக்கு பிறகு உருவானவை. இது இந்த அறிவியல் செய்திகள் அது சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது அதை பற்றி பேசுவதென்றால் பல மணி நேரமாகும். இந்த குமரி கண்டம் அழிந்த பிறகு இலங்கை அந்த அழிவு காலத்துல தான் இலங்கை வந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரியுது. அது வரையில இலங்கை தமிழ்நாட்டோடு இணைந்திருந்த ஒரு நாடு. இந்த குமரி கண்ட கொள்கையை நாம் வலியுறுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான சான்றுகளை அளித்து நாம் அந்த கொள்கையை நிலைநாட்டாமல் போய்விட்டால் தமிழனுடைய வரலாறு 500 ஆண்டுகளில் தான் அடங்கும்.